தொலைக்காட்சிகள் நடத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்கு மிகுந்த பொறுப்புணர்வு தேவை, கலையுணர்வு தேவை, நேரம் காலம் பார்க்காத உழைப்பு தேவை, அனைத்துக்கும் மேலாக பணவசதி தேவை. அதுவும் ஒரு உள்ளூர் அளவிலே, மாவட்ட அளவிலே செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். பெரிய தொலைக்காட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் மிக பெரிய அளவில் இங்கே எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் உழைப்பு என்பது மிகச்சிறந்ததாகவும் நுண்ணியதாகவும் கலையுணர்வு கொண்டதாகவும் இருக்கும் பொழுது தான் அந்த உள்ளூர் அளவிலே செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகள் மிகுந்த வெற்றியையும் வரவேற்பையும் பெறுகின்றன. நெல்லை சுற்றுவட்டாரத்தை பொறுத்தவரையில் மயூரி தொலைக்காட்சி ஒரு முக்கியமான அங்கமாக திகழ்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், ஒரு உயர்தர தொலைக்காட்சிக்குரிய துல்லியமான ஒளிபரப்பும் ஒளியும் மிகுந்த பாராட்டக்கூடிய அளவிலே அதனை எப்போது கேட்டாலும் நாம் உணரலாம். உள்ளூர் தொலைக்காட்சி எனும்போது உள்ளூர் செய்திகளுக்கு நிச்சயம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆக இங்கே செய்திகளும் காலையிலும் மாலையிலும் தவறாது ஒளிபரப்பப்படுகிறது உள்ளூர் செய்திகள். அதோடு கூட நகரிலே நடக்கக்கூடிய நல்ல இலக்கிய நிகழ்வுகளை ஒளிபரப்புவதிலே மிகுந்த முன்னிலையில் வகிப்பது மயூரி தொலைக்காட்சி. ஒரு இலக்கிய பட்டிமன்றமானாலும் சரி, ஒரு கவியரங்கமானாலும் சரி, அல்லது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளானாலும் சரி, ஒரு முழு தொகுப்புகளாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலே மயூரி தொலைக்காட்சி முன்னணியில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு ஒரு பார்வையாளனாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் 18ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மயூரி தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லையை பொறுத்தவரையில் ஐயா ஆறுமுகனையினார் அவர்கள் உட்பட இதிலே மிகுந்த தன் ஆர்வத்தோடும் உழைப்பு, நேரம் காலம் பார்க்காத உழைப்போடும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மயூரி தொலைக்காட்சியினுடைய அத்துணை தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்தி சேகரிப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன். நான் பாப்பாக்குடி இரா செல்வமணி. நன்றி.